வணக்கம். இந்த வாரத்தோடைய அடுத்த விமர்சனம் பிளாக் விடோ, ஷாங்சி, பிளாக் விடோ, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், கன்ஜூரிங். இந்த வாரம் ஹாலிவுட் வாரம்னு சொல்கிற அளவுக்கு நிறைய ஹாலிவுட் படங்களாகவே இருக்குது விமர்சனம் பண்ணுறதுக்கு. இந்த பிளாக் விடோ ஆக்சுவலாக போன வருஷம் ரிலீஸ் ஆகிற வேண்டிய படம், ஏன்னா ஃபேஸ் ஃபோரில் முதல் படம் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பேண்டமிக் சுச்சுவேஷனில் தள்ளி போய் அந்த ரெண்டாவது ஃபேஸ் ஃபோரில் ரெண்டாவது படமான ஷாங்சி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ பிளாக் விடோ ரிலீஸ் ஆகுதுன்னா பாருங்கள். அவங்க ஊரில் ஜூலை மாதமே ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ஒரே நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஊரில் ஆர்டர் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம ஊரில் தான் கொஞ்சம் அப்படி இப்படி மாறிடுச்சு. ஆனால் இப்போ இந்த தியேட்டரில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணதுனால இது நிறைய லாஸ் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஊரில் வந்து சம்பளம் வந்து மொத்தமாக எடுத்துக்காமல் இந்த மாதிரி ப்ராஃபிட்டில் ஷேரிங்கன்ற மாதிரி தான் டீல் பேசிப்பாங்கன்றதுனால ஸ்கார்லெட் ஜான்சன் வந்து இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருந்தால் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் வந்து எனக்கு நான் என்னோட நஷ்டஈடு கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய கேஸ்லாம் போட்டிருங்க டிஸ்னி மேலே. அது கொஞ்சம் பரபரப்பாக ஹாலிவுட்டில் பேசப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய இந்த டைம் லைன் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இந்த கதை வந்து இந்த எம்சியூ மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் எங்கே பிளேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்கா சிவில் வாருக்கு அப்புறம் இன்ஃபினிட்டி வார்க்கு, அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா, இந்த படம் வந்து ஒரு வழக்கமான மார்வல் படமாக இல்லை, அதை பற்றி நம்ம ரிவியூவில் பேசுவோம். இன்னொன்று என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது அமேசான் பிரைமில் வந்து பாய்ஸ் அப்படின்னு ஒரு சீரிஸ் இருக்குது, அந்த சீரிஸோட ஒரு டோன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் படம் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தோணுச்சா அப்படின்னு. இப்போ நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். பிளாக் விடோ, நட்டாஷா ராமனாஃப் என்கிற பிளாக் விடோ. யார் பாம்பேல இது ரஷ்யாவில் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நட்டாஷா ராமனாஃப் யாரு, அவங்க எப்படி இந்த மாதிரி பிளாக் விடோவா மாறினாங்க, அவங்களோட ஃபேமிலி என்ன ஏது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ற படம் தான் இது. ஆனா இது ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மட்டும் கிடையாதுங்கிறது முக்கியமான விஷயம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்னதான் ஸ்கார்லெட் ஜான்சனுக்கான படமாக இருந்தாலும் கூட, அவங்களோட அவங்க தங்கச்சி கேரக்டர் நடிச்சிருக்கிற ஃப்ளாரன்ஸ் பியூ தான் கலக்கியிருக்காங்க. அவங்களுடைய அந்த சர்க்காஸ்டிக்கான டயலாக் டெலிவரி, அதில் இருக்கிற ட்ரை ஹியூமர், அவங்க காட்டுற எமோஷன்ஸ்னு இந்த படம் முழுக்க அவங்களோட ராஜ்யம் தான். சரி, அப்போ ஸ்கார்லெட் ஜான்சனை மொக்க பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து சும்மா வந்து நின்னாலே போதுன்ற அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குது. வழக்கமாக அவங்க மார்வல் படங்கள் ஒரு மாதிரி சீரியஸாக ஃபேஸ் வச்சு நடிப்பாங்க இல்லையா, அதை இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க வந்து கில்ட்டை காட்டுற காட்சிகள், கிளைமேக்ஸ் போர்ஷனில் வில்லன் கூட பேசுகிற சீன், டாஸ்க் மாஸ்டர் யாருன்னு தெரிஞ்சு ஃபீல் பண்ணுற சீன், தன் தங்கச்சிக்கிட்ட ஃபீலிங்காக பேசுகிற சீன், அவங்க நடிப்பு திறமையாக காட்ட வேண்டிய இடங்களையும் ஸ்கோர் பண்ணுறாங்க. படத்துடைய வில்லனா ரே வின்ஸ்டோன். படத்தில் இவருக்கான ஸ்க்ரீன் டைம்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 10-15 நிமிஷம் தான். ஆனால் இந்த படத்துடைய முக்கியமான கான்ஃப்ளிக்ட்ங்கிறது இவர் சுற்றி, இவருக்கான பில்டப்புங்கிறது அவ்வளோ ப்ராப்பராக இருந்துச்சு. அதனால் அந்த 10-15 நிமிஷத்துலேயே செம்மையாக மிரட்டியிருந்தார், டெரர் காட்டியிருந்தார். அப்புறம் ரெட் கார்டியன் அப்படிங்கிற அந்த சூப்பர் சோல்ஜர் கேரக்டரில் டேவிட் ஹார்பர் முதல் 2-3 சீன் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸான கேரக்டர்ன்ற மாதிரி யோசிக்க வச்சார். ஆனால் இந்த மார்வல் படத்துடைய கைப்புள்ள வந்து இவர் தான், அதை அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அப்புறம் மூத்த பிளாக் வீடோவாக ரேஷல் வீஸை பார்க்கும்போது, மம்மி படத்துடைய ஹீரோயினா இவங்க அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்மளுக்கும் கொஞ்சம் வயசாகிட்டே வருதோ அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு. பிளாக் வீடோ படத்துடைய ஆச்சரியம் என்னென்னா, இது வழக்கமான மார்வல் சூப்பர் ஹீரோ படம் கிடையாது அப்படிங்கிறது. அதுக்கே இயக்குனர் கேட் ஷார்ட்லேண்டை முதல்ல பாராட்டி ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாளாக அவங்க ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஒரு டெம்ப்ளேட்டில் நிறைய சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அதை உடச்சி புதுசாக ஒரு விஷயத்தை நல்லாவும் பண்ணோம் அப்படின்னும் போது தனித்திறமே வேணும், அதை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னதான் வந்து இது மார்வல் சூப்பர் ஹீரோ படமாக இருந்தாலும், பேக்ரவுண்டில் பயங்கரமான கொலைகள் சண்டையெல்லாம் நடந்தாலும் கூட, படம் முழுக்க ஒரு லைட் ஹார்ட்டட் டோன் தான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த எம்சியூங்கிற விஷயம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா படங்களுமே ஒரு லைட் ஹார்ட்டட் டோனில் ஃபேமிலிக்கான படமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்த இந்த எம்சியூ படங்களே ரொம்ப சீரியஸான வயலண்டான படம் இதுதான். இந்த படத்துடைய அடுத்த நல்ல விஷயம் கேரக்டர் ரைட்டிங். பிளாக் வீடோ கேரக்டர் ஏற்கனவே நம்மளுக்கு பரிச்சயமானது தான். அந்த கேரக்டரை பற்றி இந்த மார்வல் சினிமாடிக் யூனிவர்ஸில் அங்கங்கே சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு க்ளோஷரும் கொடுத்துட்டாங்க. அதையும் மீறி அந்த கேரக்டர் எக்ஸ்ட்ரா ஒரு டைமென்ஷன், ஒரு டெப்த் இந்த கதையில் சேர்த்துருக்காங்க. அப்புறம் அவங்க கேரக்டரோட அவங்க தங்கச்சி எலினா கேரக்டருக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆடியன்ஸால் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வகையில் அதை பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் வீடோ கேரக்டருக்கு சூப்பர் பவர்ஸும் தனியாக எதுவும் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கான அந்த த்ரெட்டுங்கிறது ரொம்ப ரியலாக கன்வின்சிங்காக இருக்குது. அப்புறம் எப்பவும் போல சூப்பர் ஹீரோ படங்களுக்கே உண்டான தரத்தில் இருக்கிற நல்ல கிராஃபிக்ஸும் சண்டை காட்சிகளும் டேவிட் ஹார்பர் கேரக்டர் வச்சு வர ஹியூமரும் ரசிக்க முடியாது இருந்துச்சு. இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இந்தியாவிலையும் அமெரிக்காலையும் ஒரு சிலர் இந்த படத்தை பயங்கரமாக கழுவி ஊற்றிருந்தாங்களே, நீங்கள் என்ன இவ்வளோ பாராட்டுறீங்க, இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஆரிஜின் ஸ்டோரியா இல்லை ஒரு கேரக்டருக்கான ரிடம்ஷன் ஸ்டோரியா அப்படிங்கிற குழப்பம் டேரக்டருக்கு கிளைமேக்ஸ் வரைக்கும் இருந்துச்சோ அப்படின்னு நம்மளுக்கும் தோணுது. அடுத்த பிரச்சனை, டேவிட் ஹார்பர் கேரக்டருக்கு அவ்வளோ சூப்பர் பவர்ஸ் இருந்தோம், அவர் சூப்பர் சோல்ஜராக இருந்தோம், ஏன் இவ்வளோ நாள் அவர் ஜெயிலேருந்து தப்பிக்காமையே இருந்தார், அவரே முதல்ல ஜெயிலில் போட்டாங்க, அதுவே புரிய மாட்டேது. அடுத்தது என்னதான் அவெஞ்சர்ஸ் தலைமறைவாக இருந்தாலும் கூட நட்டாஷாவுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு அவெஞ்சர் கூட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படிங்கிறதும் புரியல. என்னதான் நட்டாஷாவுக்கு சூப்பர் பவர்ஸே இல்லைனாலும் கூட அவங்க எப்படி இவ்வளோ ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போகிறாங்க வராங்க, நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல மறையிறாங்க, யூஎஸ் கவர்மெண்டோட கண்ணை வரல விட்டு ஆட்டுறாங்க அப்படிங்கிறதும் புரியல. என் கிரெடிட் சீனில் எலினா கேரக்டர் எப்படி ஒரு ப்ரொஃபஷனை ஏன் எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய லாஜிக்கலான கேள்விகளுக்கு இந்த படத்தில் பதிலே இல்லை. மொத்தத்தில் இந்த பிளாக் வீடோ எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டர் இறந்த அப்புறம் கூட அந்த கேரக்டருக்கான ஒரு தனி படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு பர்சனலாக எனக்கு டவுட் இருந்துச்சு. நீ நினச்சதோட சிறப்பாகவே அதை பண்ண முடியும் அப்படிங்கிறத மார்வல் இந்த படத்தில் காட்டியிருக்காங்க.
வழக்கமான இந்த லைட் ஹார்ட்டட் மார்வல் சூப்பர் ஹீரோ படங்கள் மாதிரி எதிர்பார்த்து போகிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்காமல் போகலாம். என்ன பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் வந்த ஷாங்சியை விட பர்சனலாக எனக்கு இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. டாட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் எம்சியூ பற்றி தெரியாதவங்க மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னா என்ன கிலோ என்ன விலைன்னு கேட்குறவங்க நம்மளோட F3 ப்ரோக்ராமில் இருக்கிற மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸுடைய மூணு ஃபேஸோட ரீகேப் வீடியோஸ் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலன் இருக்கும், எங்களுக்கும் ஒரு பலன் இருக்கும். அடுத்தது இந்த படத்தில் வந்து ரிக் மேசன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து காமிக்ஸில் வந்து அவங்க வந்து ஸ்கார்லெட் ஜான்சன் பிளாக் வீடோ கேரக்டர் லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வருவாராம். ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் வந்துட்டு போகிறாரு. அந்த கேரக்டரோட நடிப்பும் அதில் நடிச்சிருந்தோம் நல்லா நடிச்சிருந்தாரு. அதை சொல்ல நினச்சேன், அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தது என்னென்னா வேறு என்ன விஷயம் இருக்குது, இந்த ஷாங்சி ரிவ்யூவில் வந்து இந்த படத்தோட என்கிரெடிட்ஸை பற்றி நான் சொல்ல, ஏன்னா ஒரு படம் ரொம்ப ஃபஸ்ட்டு ரிவ்யூ சொல்லணுன்ற ஒரு அவசரத்தில் இருந்தோமா அதனால் அதை மறந்துட்டோம். ஷாங்சி படத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு என்கிரெடிட் சீன் இருந்துச்சு, மிட்கிரெடிட்ஸில் போஸ்ட் கிரெடிட்ஸில் ரெண்டு சீன் இருந்துச்சு. அதில் மிட்கிரெடிட் சீனுக்கு அடுத்த பார்ட்டு அடுத்தடுத்த மார்வல் படங்களுக்கான லிங்க் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் என்கிரெடிட்ஸ்க்கு அப்புறம் வர சீன் வந்து பெருசாக இல்லை, ஒரு கேரக்டருக்கான ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் பிளாக் விடோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு என்கிரெடிட் சீன் இருக்குது, படம் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஸோ அது கூட நீங்கள் வெயிட் பண்ணியும் அவர் ஃபார்வர்ட் பண்ணியும் பார்க்கலாம். அப்புறம் இந்த பிளாக் வீடோ ஷாங்சின்னு இன்னும் நிறைய படங்கள் வரும், இந்த இந்த ஃபேஸ் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது முடியும் போது கரெக்டாக நம்மளால் ரீகேப் போட முடியுமோ போட முடியாதோ தெரியாது. அதனால் பிளாக் வீடோ படம் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருக்குது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு டவுட் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கம்யூனிட்டியில் புதுசாக அதுக்கான ஒரு த்ரெட் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதில் உங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அங்கேயே நான் வந்து ரிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நான் மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.